ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி டூல க்ளோஸ் ஆகிருக்கு அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பெர்சன்ட் நெகட்டிவில் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து மறந்துனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம் இன்னைக்கு ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் கம்பெனியை வந்து மர்ஜர் அனவுன்ஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களோட சப்சிடரி கம்பெனியான ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஹிசார்ன்ற கம்பெனியை அவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ்லேயே வந்து மர்ஜ் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஜே எஸ் வந்து ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் அதுவே ஜே எஸ் எல்றது ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஹிசார் என்ற கம்பெனி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்கு வந்து நிறைய பிசினஸ் யூனிட்ஸ் இருக்கு அண்ட் சப்சிடரிஸ் இருக்கு அதாவது ஜே எஸ் எல் கீழே பாத்தீங்கன்னா பிடி ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் இந்தோனேஷியா ஸ்பெயின் இந்த மாதிரி அவங்களோட பிசினஸ் யூனிட்ஸ் இருக்கு அண்ட் அதே போல சப்சிட்ரி யூனிட்ஸும் இருக்கு அதே போல ஜே எஸ் ஹெச்எல் கீழயும் வந்து நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் அண்ட் பிசினஸ் யூனிட்ஸும் இருக்கு

அவங்களுக்கு வந்து ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்வாப் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அப்படின்னு அதாவது நீங்க ஒன் நைன்டி ஃபைவ் ஷேர்ஸ் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஹிசார்ன்ற கம்பெனில வச்சிருந்தீங்கன்னா அதை ஸ்வாப் பண்ணி ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் கம்பெனியோட நூறு ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் இந்த மர்ஜர் வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் பினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து முடியும் சொல்றாங்க அதாவது இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து பினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட செகண்ட் ஆஃப்ல இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மர்ஜர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகலான்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் அப்படி மர்ஜ் பண்ண பிறகு இவங்களோட டோட்டல் மெல்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் டன்ஸ் பர் ஆனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால வேர்ல்டு டாப் டென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பெனிஸில் ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனியாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் லாக்டவுனுக்கு அப்புறமா நிறைய காஸ்ட் எஃபிஷியன்சி மெஷர்ஸ் எல்லாத்தையும் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அண்ட் அதனால அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் மார்ஜின்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மர்ச் பண்ண பிறகு ஓவரால் டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல பேலன்ஸ் ஷீட்டும் வந்து மர்ஜ் ஆன பிறகு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டெப்டும் வந்து ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான் ஆனால் இது எல்லாமே நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட குரூப் சிஓ ஆன ஆனந்த் அகர்வால் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு அது என்னன்னு பாக்குறப்போ சைனா வந்து ஃபைவ் ஜி பேஸ் ஸ்டேஷன்ஸை ரொம்பவே அதிகமா டெப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆப்டிக்கல் ஃபைபரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்ச் லோல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி பெர்சென்ட் ரைஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு சிஓ ஆனந்த் அகர்வால் என்ன சொல்லிருக்காருன்னா சைனா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து டெப்ளை பண்ணிருக்காங்க அண்ட் இதை வந்து அடுத்த வருஷம் டபுள் ஆக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இப்படி சைனா வந்து ஃபைவ் ஜியோட பேஸ் ஸ்டேஷன்ஸை அதிகமாக டெப்ளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபைபரோட டிமாண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகணும் அண்ட் இது வந்து எல்லா மார்க்கெட்லேருந்துமே அந்த டிமாண்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஓவரால் பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த ஃபிஸ்கல் இயரோட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஜி மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ரூரல் ப்ராட்பேண்ட்ல இருந்து வந்து நல்ல டிமாண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஒர்க் அவுட் ஃபார்மை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு பிரிட்டன் வந்து ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா சேர்ந்து தயாரிச்ச கோவிடோட வேக்சினுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அண்ட் இது நம்ம டெலிகிராம் சேனலையும் அப்டேட் பண்ணியிருந்தோம் அண்ட் அப்படி அப்டேட் பண்றப்பவே இது வந்து ஒர்க் அவுட் ஃபார்மாக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி நம்ம அப்டேட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் அதாவது ஓகாட் ஃபார்மோட ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்ட் ரைஸ் இருந்தது அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட எயிட் பர்சன்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது அண்ட் இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ ஓகாட் ஃபார்மா வந்து யூகே கவர்மெண்ட்டோட இந்த வேக்சினுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அதாவது நார்த் வேல்ஸில் இருக்கிற ஓகாட்டோட சப்சிடரி கம்பெனி வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிக்கோட வேக்சினை வந்து தயாரித்து யூகே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதா வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க சோ இப்ப பிரிட்டன் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிக்காவோட வேக்சினுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்ததுனால இது வந்து ஒர்க் அவுட் ஃபார்மாக்கு பாசிட்டிவா இருக்கு அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிக்காவோட வேக்சின் வந்து யார் தயாரிக்கிறாங்கன்னா சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இந்த வேக்சினுக்கு நம்ம இந்தியால ஒன் ஆர் டூ டேஸ்ல எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே அடுத்து கல்பத்தாரு பவர் டிரான்ஸ்மிஷனை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு கல்பத்தாறு பவர் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு எடுத்துட்டா நைன் ஹண்ட்ரட் குரோட்ஸ் வரத்துள்ள ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த நைன் ஹண்ட்ரட் குரோட்ஸ் வரத்துள்ள ஆர்டர்ஸ் வந்து நம்ம இந்தியால இருந்து அதாவது டொமஸ்டிக்ல இருந்தும் அண்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியால இருந்து எந்த ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இபிசி ஆர்டர்ஸ் அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவே ஓவர்சீஸ் மார்க்கெட்ல இருந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸோட ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆன மணிஷ் மோனோத் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு தாண்டி எங்களோட ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் எங்களோட டார்கெட்டட் நம்பர்ஸை வந்து நாங்கள் நல்லாவே அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதே போல தான் ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு அப்டேட் இருக்கு அண்ட் ஆக்சுவலாக ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ்ன்ற கம்பெனி வந்து கல்பத்தாரு பவர் டிரான்ஸ்மிஷனோட சப்சிடரி கம்பெனி ஸோ ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் நைன்டி எயிட் குரோஸ் வறுத்துள்ள ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் அதாவது இந்தியாவோட ஆர்டர்ஸ் சொல்லிருக்காங்க அண்ட் இந்த கம்பெனியோட சி அண்ட் டெபியூட்டி மேனேஜிங் டைரக்டரான எஸ் கே திரிபாதி என்ன சொல்லியிருக்காருனா இந்த வருஷத்தோட ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ நாங்களும் இந்த இயரோட டார்கெட்டட் நம்பர்ஸை வந்து நல்லாவே அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஆண்டனி வேஸ்ட் ஐபிஓட அப்டேட்டை பார்க்கலாம் இதோட அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதோட லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த லிங்க்கை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருக்கும் இதில் வந்து ஆண்டனி வேஸ்ட் ஐபிஓ செலக்ட் பண்ண பிறகு உங்களோட பேன் கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட் ஆனதா இல்லையான்றது தெரியும் ஆக்சுவலா நான் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனா ஒரு அப்ளிகேஷனுக்கும் அலாட் ஆகல ஸோ உங்கள யாருக்கு இந்த ஐபிஎல் அலாட்டா இருக்குன்றத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இதோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டா படி பாக்குற போக்கு எடுத்துட்டா தேர்ட்டி பர்சன்ட் லிஸ்டிங் கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்து யூபிஎல் அப்டேட்டை பார்க்கலாம் யூபிஎல் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டென் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஒர்த் உள்ள டெப்டை வந்து கம்மி பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோர் டென் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் குரோர் ருபீஸ் சொல்லலாம் இன்னைக்கு இந்த த்ரீ தௌசண்ட் குரோர் ருபீஸ் வர்த்து கடனை வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ப்ரீ பேமெண்ட் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற கேஷ் வச்சு பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா யூபிஎல் வந்து அக்டோபர் தேர்ட்டியத் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அவங்களோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் படி பாக்குறப்போ அவங்களோட கிராஸ் டெப்ட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்டீன் குரோர்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ வந்து ஆக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் நல்லா இருக்கு அண்ட் அதே போல அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டியோட பிரைசஸும் நல்லா இருக்கு அண்ட் ஸ்ட்ராங் பிசினஸ் இருக்கிறதுனால எங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நாங்கள் டீலிவரேஜ் பண்ணி கண்டினியூஸாக டெப்ட் குறைக்கிறதுல நாங்க கமிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களோட கடனை வந்து குறைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன அப்டேட்னால தான் இன்னைக்கு யூபிஎலோட ஷேர் பிரைஸ் வந்து பாசிட்டிவா ரியாக்டாக இருக்கு அண்ட் நிறைய பேர் நம்மளோட யூபிஎல் அண்ட் ஜி கவர்ட் காலோட போர்ஷன்ஸோட அப்டேட்டை கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா இன்னைக்கு எக்ஸிட் ஆகலாம் தான் நினைச்சிருந்தேன் ஆனா யூபிஎல் ரிலேட்டடாக ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்டேட் வந்ததுனால ஆப்ஷன்ஸ் மட்டும் எக்ஸிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்தோட ஆப்ஷன் செல் பண்ணலாமா இல்ல டோட்டலாவே எக்ஸிட் ஆயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு வந்து நான் எக்ஸிட் பண்ணல ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றத பொறுத்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் ஓகே அடுத்து மெஜஸ்கோ ஒரு டிவிடண்ட்டை பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலா மெஜஸ்கோ ஒரு டிவிடண்ட் வந்து நைன் செவன்டி ஃபோர் ருபீஸ் பர் ஷேர்னு வராம கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஷேர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு என்ன ரீசன்னு புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டிவிடண்ட் டாக்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா இந்த வருஷத்துல இருந்து டிவிடென்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்ஸபிள் இன்கம் ஸோ டிவிடென்ட்ஸ் வந்து டாக்ஸபிள்ன்றதுனால எந்த ஒரு கம்பெனியும் நம்மளுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க அதாவது டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெஜஸ்கோட பத்து ஷேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட டோட்டல் டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ருபீஸ்

இந்த டிடிஎஸ்சோட ரேட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக மெயின்டெயின் ஆகும் ஓகே இப்போ இந்த டிடிஎஸ் பிடிச்ச பிறகு அதாவது டேக்ஸ் டிடெக்ட் ஆட் சோஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஓவராலாக வந்து டேக்ஸபிள் இன்கமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி இப்போ பிடிச்ச அமௌண்ட் வந்து ரீஃபண்டாக வாங்கிக்கலாம் ஆனால் இதில் ரெண்டு சினாரியோ வரும் இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் டேக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சினாரியோ வந்து இந்த வருஷத்தோட ஓவரால் இன்கம் வந்து ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் ஜூன் ஜூலையில் ஐடி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறப்போ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணதை நீங்கள் வந்து ரீஃபண்டாக வாங்கிக்கலாம் அதுவே ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் வந்து டேக்ஸ் லேப்ல இருந்தீங்கன்னா அதாவது தேர்ட்டி பர்சன்ட் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் லேப்ல இருந்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ உங்களோட டேக்ஸ் லேபுக்கு ஏற்றது போல இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லருந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் நிறைய பேர் வந்து மெஜஸ்கோட ஷேர்ஸை வாங்கலாமான்னு கேட்குறீங்க ஆக்சுவலா நம்மளோட மெஜர்ஸ்கோட டெடிக்கேட்டட் வீடியோவில் பேசியிருக்கோம் இதோட ஷேர் பிரைஸ் வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஸ்டில் அந்த தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ன்றதும் இவங்களோட ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாமே எவ்வளோ நாளைக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து அது ரெடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஓகே அடுத்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் குரோர்ஸ்க்கு நெட் பயிங் பண்ணியிருக்காங்க அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் எயிட்டி செவன் குரோர்ஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் லவ்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல பார்க்குறேன் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டியில் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் பார்க்குறேன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் பார்க்குறேன் ஓகே அடுத்து நாளைக்கு எஃப்எண்டோட மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ ஃபோர்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது ஆனால் அங்கே சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு அதாவது இன்ட்ராடேல அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அன்வைண்ட் ஆயிருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போ அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கு அடுத்து புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கு So most probably நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் रिलेटेडா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்